கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ள தொடர்பும், பக்கம் 148. தேவன் மனிதனுக்கு முடிவெடுக்கும் சுயாதீனத்தை கொடுக்க முன்னறிந்ததோடு பாவத்தின் விளைவை அவன் முழுவதும் அறியக்கூடாததால் தீமையை அவன் தெரிந்தெடுப்பான் என்றும், அவ்வாறு தெரிந்தெடுத்து அதன் பலாபலன்களை அனுபவித்தும் விழுந்து போன நிலைமையில் பாவமானது நன்மையை காட்டிலும் அவனுக்கு அதிகமாய் விரும்பத்தக்கதாக இருக்கும் என்றும், ஆதலால் அதில் இன்னும் அதிகமாக ஈடுபட்டு விடுபட மனமின்றி கிடப்பான் என்றும் தேவன் முன்னறிந்திருந்தார். தேவன் தொடர்ந்து தீமையை அனுமதிக்க சித்தமாயிருந்தார். ஏனெனில் தீமையிலிருந்து மனிதருடைய விடுதலைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறபடியால், தீமையை சிறிது காலம் அனுமதிப்பதினால் அதன் விளைவாக பெருகி வருகிற பாவத்தின் அனுபவங்களை கற்றுக்கொள்ள வழிநடத்தும் என்றும், இதனால் நன்மைக்கு ஊற்றும் காரணருமாயிருக்கிற சிருஷ்டிகரை மேன்மைப்படுத்தவும் நேசிக்கவும் படிப்பிக்கப்பட்டு, தீமைக்கும் நன்மைக்கும் இடையே உள்ள பெரும் வித்தியாசத்தை கண்டு தீமையை அவன் தானாக விளக்கவுமே அவ்வாறு செய்தார். ஆகவே பாவத்தையும் அதனால் பெருகின தீமைகளையும் தேவன் அனுமதித்ததற்கு காரணம் மனிதன் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவும் அதன் தொடர்ச்சியாக நித்திய நீதியை ஸ்திரமாக நிலைநாட்டவும் தேவ சித்தத்திற்கு எதிரான அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கவும் ஏதுவாகிறது. ஆனாலும் தேவன் பாவத்தை அனுமதித்தார் என்ற விவாதத்திற்கு இடமில்லாத உண்மைக்கும், தேவனே பாவத்திற்கு காரணரும் தூண்டுகோலுமாக இருக்கிறார் என்று சிலர் தவறாக உரைப்பதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனே பாவம் பெருகினதற்கு காரணர் என்று எண்ணுவது வேதாகமம் போதிக்கிற உண்மைகளுக்கு முரணானதும் தேவ தூஷணமும் ஆகும். இப்படிப்பட்ட தப்பறையில் விழுபவர்கள் தேவன் கிறிஸ்துவின் ஈடுபலியின் மூலம் ஏற்பாடு செய்திருக்கிற உண்மையான இரட்சிப்பின் திட்டத்திலிருந்து விலகி வேறொரு இரட்சிப்பின் திட்டத்தை தங்களுக்கென ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். தேவனே அனைத்து பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் தீமைகளுக்கும் காரணர் என்றும், மனிதன் அவரது கரங்களுக்குள் ஒன்றுமறியா ஒரு கருவியாயிருந்து பாவத்திற்குள் விழும்படி தள்ளப்படுகிறான் என்றும், தாங்களும் நம்பி மற்றவர்களையும் நம்ப செய்வார்களேயாகில் கிறிஸ்துவின் பலி வீணானதாயும் தேவ கிருபை உபயோகமற்றது ஆயுமாகி நீதியை செய்வது மட்டுமே இரட்சிப்பின் ஒரே வழியாயிருக்கும். இப்படியாக அவர்களது கொள்கை ஸ்தாபிக்கப்படும் போது இன்னும் ஒரு தவறான கொள்கைக்கும் வித்திடுகிறது. எவ்வாறெனில் எல்லாருடைய பாவத்திற்கும் தீமைகளுக்கும் தேவனே காரணரானபடியினால் முழு மனுக்குலத்தாரையும் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மீட்டு இரட்சிப்பை அருளுவதும் அவருடைய கடமையாய் இருக்கிறது என்பதே அவர்களது தீர்மானம். மேலும் தேவன் எவ்வாறு பாவத்தையும் தீமையையும் உண்டு பண்ண சித்தம் கொண்டு